हेलो फ्रेंड्स, वेलकम टू अंजूस पैराडाइज। इनकी नम्म चैनल ला पाक्क पोरदु ओरु स्वीट रेसिपी दांगा। ब्रेड ले एप्पडी अल्वा पन्निक्कलाम एंगरदु दांगा। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करींगेना सब्सक्राइब पन्नुंगा। मेलुम इदु पोन्ड टेस्टियाना रेसिपीक्कु पक्कत्तुल इरुक्कर बेल ऐकनै क्लिक पन्न मरंदिडारींग। ब्रेड अल्वा पन्रदुक्कु तेवैयाना इंग्रेडिएंट्स एदल्लाम एंगरद पापोम। 6 पीस ब्रेड, मुकाल कप सक्करा, नेय, टीस्पून अलवुक्कु एलक्काय पौडर, मुंद्री पर्प्पु 2 टेबिस्पून अलवु, आर्षा 2 टेबिस्पून अलवु, तन्नी 2 कप्पु, फ्राई पण्रदुक्कु तेवैय अलवु एण्णै, इवळोदांग इंग्रेडिएंट्स। इनी एप्पडि ब्रेड अल्वा सेय्यिरदुंगरद पापोम। अल्वा सेय्यिरदुक्काग ना इंग 6 पीस ब्रेड एडुत्तिरुक्करेन। இதோட சைடு எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி மாத்திடலாம். எல்லா பிரெட்டோட சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி மாத்திடணும். கட் பண்ணி மாத்தின சைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாங்க. இத நம்ம பிரெட் கிரம்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வெச்சோம்னாக்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது, கட்லட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எல்லா பிரெட்டோட சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த பிரெட்ட நாலா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு அப்புறம்தான் நம்ம அல்வா செய்ய போறது. அப்பதான் நம்ம அல்வாக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். ஃப்ரை பண்ணாம நம்ம அல்வா செஞ்சோம்னாக்க அல்வா ஒயிட் கலரா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் கலரா அல்வா வேணும்னா ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. தண்ணிக்கு பதிலா நீங்க பால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இனி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பானில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டு ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஒரு சைடு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் கலர் சேஞ்ச் ஆனதும் எண்ணெயில இருந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பேலன்ஸ் இருக்கிற பிரெட்டையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இது ஒரு சைடுல வெச்சிடலாம். இனி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துட்டு அதுல 1/4 கப் அளவு சக்கரை சேர்த்து கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சக்கரை எல்லாம் கரையற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம்.
உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதை விடையும் அதிகமாக சுகர் எடுக்காதீங்க, திகட்டிடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க, கை விடாமல் ஒரு 8 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் மிதந்து வரும். இதுதான் பதம்ங்க, நம்ம அல்வாவோட கரெக்ட் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அல்வா ஸ்டவ்ல இருந்து மாத்திடலாம். கேஷ்யூ ரைசின்ஸ் நெய்யில தாளிச்சு அல்வால ஊத்திடலாம். இனி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை அஞ்சூஸ் பேரடைஸ்க்கு போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், தேங்க்யூ.